Hello students, welcome to my channel Hiba Maths. Science la first term la first chapter oda introduction enna nu paakalam seringla. First innikku nama measurements pathi paakaporam seringla. Topic vandu measurements. So measurements pathi paakalama. So first unit vandu namakku measurements kuduthirukanga. Ipo normally measurements na enna evlo meter irukku evlo length irukku andha mari irukku. For example, எல்லாருமே நம்ம வந்து குயின்ஸ்லாந்து மாதிரிலாம் போயிருப்போம் இல்லையா, இல்லைனா ஸ்கைவாக்ல இருக்க கிரேம் சென்டருக்காவது போயிருப்போம். ஸோ அங்கே ஒரு ரைட்ல போகணும்னா முதல்ல நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஹைட் அளந்து பார்ப்பாங்க. உங்க ஹைட் வந்து கரெக்டா இருந்தா தான் அந்த கேம்ல விளையாட முடியும், இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த கேம் விளையாட முடியாது, கொஞ்சம் வளர்ந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அதுதான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம ஹைட் கண்டுபிடிக்கலாம், நம்ம பென்சிலோட லென்த் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அம்மா கடையில போய் உங்களை டொமேட்டோ வாங்கிட்டு வர சொல்றாங்க, தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, முதல்ல நீங்க என்ன கேப்பீங்க, எவ்வளவு வாங்கணும் கேப்பீங்களா இல்லையா, எவ்வளவு அமௌண்ட் வாங்கணும் முதல்ல அது கேட்கணும் இல்லையா, 1 kg வாங்கணுமா இல்லைனா 2 kg வாங்கணுமா. அது தெரியாம போய் தக்காளி தாங்கன்னா எப்படி தருவாங்க, கரெக்ட் இல்லையா. ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கணும்னா கூட, ஒரு ஆயில் வேணும்னு கேட்டா கூட என்னது நமக்கு லிட்டரா ஹாஃப் லிட்டரா இல்ல ஃபுல் 1 லிட்டரா நமக்கு தெரியணும், அப்பதான் நம்ம அந்த ப்ராடக்ட வாங்க முடியும். ஸோ மெஷர்மெண்ட் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ எஸ்ஐ யூனிட்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எஸ்ஐ. நான் உங்களுக்கு எஸ்ஐயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ நீங்க புக் வச்சிருந்தீங்கன்னா ஒரு பென்சில் எடுத்து இதை டிக் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இது எப்படின்னா, டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுவோம், டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுவோம், டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இது வந்து கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க பெரிய கிளாஸ் போகும்போது, மோல், அப்புறம் கிலோகிராம் வந்து மாஸ். மாஸ்னா ஒரு பொருளோட வெயிட் சரிங்களா. இப்போ தக்காளியா இருக்கட்டும், ஆனியன் எதனாலும், அப்புறம் கேண்டல்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட், நம்ம லைட் எவ்வளவு இன்டென்சிட்டியில வருது அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் எஸ்ஐயோட பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் யூனிட்ஸ் தான் இங்க நம்ம பார்த்தோம், ஆம்பியர், கெல்வின், மோல், செகண்ட், கேண்டல்லா, கிலோகிராம் அண்ட் மீட்டர். இந்த பேரெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னா 2-3 வாட்டி எழுதி பாருங்க, கெல்வின், மீட்டர், ஆம்பியர், செகண்ட், மோல், கிலோகிராம், கேண்டல். கெல்வின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம்னா மீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர் பண்ணுவோம்னா ஆம்பியர், டைம் மெஷர் பண்றது செகண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம்னா மோல், கிலோகிராம் வந்து மாஸ், இன்டென்சிட்டி ஆஃப் லைட் மெஷர் பண்ணோம்னா கேண்டல். இப்ப இதை இப்படியே நம்ம படிச்சிட்டோம், ஓகே இதுக்கு ஒரு சிம்பிள்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்ப கெல்வின்னா ஸ்டார்டிங் லெட்டர் கே, மீட்டர்னா ஸ்டார்டிங் லெட்டர் எம், ஆம்பியர்னா ஏ, எஸ்னா செகண்ட், செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் எஸ், மோலுக்கு எம்ஓஎல். ஏன் இதுக்கு மட்டும் 3 எழுத்து எடுக்கிறாங்க, ஆல்ரெடி மீட்டருக்கு எம் வந்துருச்சு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் ஃபார்மேஷன்லாம் நீங்க பெரிய கிளாஸ் போக போக படிப்பீங்க. கிலோகிராம்க்கு கிலோல இருந்து கே, ஜி கிராமுக்கு வந்து ஜி, கேண்டல்லாக்கு வந்து சிடி அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ரடக்ஷன், என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு அதை எப்படி எழுத போறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம், அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாமா. த கம்பாரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டி ஹாஸ் 2 parts, ஒன்னு வந்து நம்பர், இன்னொன்னு யூனிட். நம்பர் வந்து நம்ம எவ்வளோன்னு மெஷர் பண்றது, யூனிட்னா கிலோகிராம், லிட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், த கம்பாரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ், தெரிஞ்ச குவான்டிட்டி வச்சுட்டு தெரியாத குவான்டிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோமா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன் சரிங்களா, நான் வந்து உங்க வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவா, ஒரு கெஸ்டா இல்லை உங்க ஃப்ரெண்டா நான் வரேன். அம்மா என்ன பண்றாங்க, எனக்கும் உங்களுக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க, ஒரு கிளாஸ்ல வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. அந்த ஜூஸ்ல வந்து ஒரு 1/2 liter மாதிரி மெஷர் ஆயிருக்கு சரிங்களா, அந்த கிளாஸ்ல வந்து 1/2 liter மெஷர் ஆயிருக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து அந்த 1/2 literக்கு கரெக்டா
எக்ஸ்ட்ரா ஜூஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து அந்த ஹாஃப் லிட்டர்ல இருந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, நான் உடனே என்ன பண்ணுவேன், ரெண்டு கிளாஸையும் ஒன்னா வச்சு பாத்துருவேன் இல்லையா. சோ அப்படிதானே நம்ம வீட்டுல பண்ணுவோம், தம்பி கூட அண்ணா கூட எல்லாம் கிளாஸ் ஒன்னா வச்சு பாப்பேன். இப்ப எனக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா, உங்களோட லெவலும் என்னோட லெவலும் கரெக்டா இருந்துச்சுன்னா, அப்ப என்னோட கிளாஸ்ல இருக்கிறதும் ஹாஃப் லிட்டர் ஆஃப் ஜூஸ். சப்போஸ் எனக்கு கம்மியா இருந்துச்சுன்னா ஹாஃப் லிட்டரை விட கம்மியா கொடுத்துட்டாங்க, இல்ல ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா உங்களை விட எனக்கு ஜாஸ்தியா கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா. சோ ஒரு தெரிஞ்ச வேல்யூவை வச்சு தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன பொருளை வச்சு நம்ம மெஷர் பண்ண போறோம். இது ஒரு டயக்ராமா கொடுத்துருக்காங்க. மெஷரிங் டேப், இது எல்லார் வீட்லயும் பார்த்திருப்போம் இல்லையா, லென்த் வந்து மெஷர் பண்றதுக்கு. இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இது வந்து மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வந்து வச்சிருப்பாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாக்குறதுக்காக. அடுத்து ஸ்டாப் கிளாக், எல்லாருமே விளையாடுவீங்க இல்லையா, ஸ்டாப் கிளாக் வச்சுதான் ரன்னிங்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் வரா, எவ்வளவு செகண்ட்ஸ்ல ஓடி இருக்காங்கன்றது பார்ப்போம். அண்ட் இந்த பேலன்ஸிங் இது எல்லாருக்குமே தெரியும், கடையில முன்னாடி எல்லாம் இதுதான் இருக்கும், வெயிட் எவ்வளவு இருக்கு, மாஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அண்ட் மீட்டர் ஸ்கேல், மீட்டர் ஸ்கேல் நம்மளே கண்டுபிடிப்போம் இல்லையா. மிஸ் இப்ப ஜியோமெட்ரியில 5 சென்டிமீட்டர் வரைய சொன்னா என்ன பண்ணுவோம், மீட்டர் ஸ்கேல வச்சுதான் 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா. சோ நெக்ஸ்ட் நம்மளோட இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன, லென்த். சோ லென்த்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, லென்த் நம்ம ஜியோமெட்ரியில ட்ரா அ லென்த் ஆஃப் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்கேலை வச்சு 2.5 சென்டிமீட்டர் 2 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 பாயிண்ட் அண்ட் அனதர் டிசையர் பாயிண்ட் இஸ் நோன் ஆஸ் லென்த் பார்த்தீங்களா. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 பாயிண்ட் அண்ட் அனதர் டிசையர்டு பாயிண்ட் இஸ் நோன் ஆஸ் லென்த். குறிப்பிட்ட 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதுதான் நம்மளோட கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஸ்கேல் எடுத்துக்காங்க, இந்த புக் 30 சென்டிமீட்டர் ஸ்கேலாக இருந்தால் மெஷர் பண்ணலாம், இல்லைனா ஒரு பென் எடுத்துக்காங்க. ஒரு பென் எடுத்துட்டேன், இந்த பென்னை வந்து நான் ஸ்கேல் மேலே வச்சா எனக்கு கரெக்டாக இந்த பென்னு எவ்வளோ டிஸ்டன்ஸு எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். இதை ஜீரோவில் வச்சா இது வந்து அப்ராக்ஸாக ஒரு 10 அந்த மாதிரி வரும்னு வைங்க. இந்த மாதிரி தான் distance between one point and another desired point is known as length. So it may be distance between edges ஆ இருக்கலாம், நான் சொன்னே இல்லையா உங்க புக்கோட எட்ஜஸ் அது இருக்கலாம். ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஃபுட்பால் கிரவுண்ட். ஸோ ஃபுட்பால் பிடிக்கிறவங்க ஃபுட்பால் கிரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிக்கெட் பிடிக்கிறவங்க கிரிக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் யுவர் ஸ்கூல் ஆர் ஈவன் ஃப்ரம் யுவர் ஹோம் டு ஸ்கூல். ஸோ நம்ம வீட்டில இருந்து ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்கு அது கூட நம்ம மெஷர் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னன்னா மீட்டர், METRE மீட்டர். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் எம். ஸோ மீட்டர் வந்து எம்னு ரெப்ரசன்ட் பண்றோம். வெரி ஸ்மால் லென்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் மில்லி மீட்டர்ஸ். இப்போ இந்த பென்சிலோட லெட் மட்டும் எவ்வளோன்னு தெரியணும்னு வைங்க, இது ரொம்ப சின்னது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம மில்லி மீட்டர்லனா மெஷர் பண்ண முடியும். அண்ட் சென்டிமீட்டர் இஸ் அ லார்ஜர் மெஷர்ஸ். இப்போ ஃபுல் பென்னை நான் மெஷர் பண்ணுன்னா நான் சென்டிமீட்டர் வச்சு தான் நான் மெஷர் பண்ண முடியும். அண்ட் சே ஹைட் ஆஃப் அ பில்டிங், பில்டிங்கோட ஹைட் எல்லாம் ரொம்ப பெருசு இல்லையா. அண்ட் அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நமக்கு, லென்த் ஆஃப் பேனர் ஆர் ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட். நம்ம வீட்டுக்கு முன்னாடி லேம்ப் போஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா அது. அண்ட் ஆல் மெஷர்ட் இன் மீட்டர்ஸ், எல்லாமே ஹைட்டாக இருக்கிறதுலாம் மீட்டர்ஸ். ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஸ்டில் லாங்கர் லென்த், இதை விட இன்னும் பெருசா இருக்கிறதுலாம் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் தெரியணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிருந்து நம்ம பாட்டி ஊருக்குலாம் போறோன்னு வைங்க, ரொம்ப தூரம் இருக்கும், கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வாங்க இல்லையா. ஸோ இங்கிருந்து நம்ம வந்து திருநெல்வேலிக்கோ கேரளாக்கோ வச்சு போறோம்னா அந்த தூரம் வந்து ரொம்ப பெருசு, அதை வந்து கிலோமீட்டர்ஸ்ல வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். அதனாலதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை கண்டிப்பா படிக்கணும், மார்க் பண்ணிக்கோங்க. நோ த யூனிட் ஆஃப் லென்த், 1 kilometer is equal to 1000 meter, 1 meter is equal to 100 centimeter, 1 centimeter is equal to 10 millimeter. புரியுதுங்களா, 1 kilometer னா கிலோனாலே 1000 அர்த்தம், 1 kilona 1000, 1 meter னா 100 centimeters, 1 centimeter னா 10 millimeters. ரெண்டு மூணு வாட்டி எழுதி பாருங்க, அப்பதான் ஞாபகத்துல இருக்கும் சரிங்களா. சோ திங்க் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, கேன் யூ எக்ஸ்பிரஸ் 1 kilometer இன் சென்டிமீட்டர். 1 kilometer நம்மளால சென்டிமீட்டர்ல
எழுத முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா முடியும், நான் எப்படின்னு சொல்லி தரேன். சோ இப்ப என்னோட க்வெஸ்சன் என்ன, 1 கிலோமீட்டர் டு சென்டிமீட்டரா மாத்தணும், 1 கிலோமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், கிலோவை முதல்ல மீட்டரா கன்வெர்ட் பண்ணிடு சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 1000 மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம், 1000 × 100 மீட்டர்ஸ். ஸோ 1000 × 100 எவ்வளோ வரும், 1, 2, 3 இந்த 2 0 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 1 லேக் சென்டிமீட்டர்ஸ், சாரி சென்டிமீட்டர்ஸ் என்ன எழுதணும், ஏன்னா 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 × 100 சென்டிமீட்டர் இல்லையா, நான் சிஎம் போட மறந்துட்டேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1 லேக் சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லேக் சென்டிமீட்டர். இதே மாதிரி நீங்களும் நிறைய நிறைய மெஷர்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, அண்ட் இதை நீங்க இப்போ செஞ்சுட்டு என்னோட கமெண்ட் செஷன்ல எழுதுவீங்களா. லெட் அஸ் மெஷர் த லென்த் ஆஃப் யுவர் பென்சில். ஸோ நீங்க வந்து ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கோங்க, மீட்டர் ஸ்கேல்னா நம்மள நார்மலா கோடு போடுவோம் இல்லையா, அந்த ஸ்கேல் எடுத்துட்டு உங்க பென்சில அளந்து எனக்கு சொல்லணும் சரிங்களா. அளந்து அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, கண்டிப்பா அது வந்து சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.